Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்றைக்கி நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வந்து பூஜை அறைங்கிறத ஆத்மார்த்தமாக வச்சுக்கிறோம். ஸோ அந்த பூஜை அறைக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த டிப்ஸ் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ரோஜா சம்மந்தி இந்த மாதிரி பூக்கள்லாம் வாங்குறப்போ சில பூக்கள் வந்து காம்பு இல்லாமல் இருக்கும். அதில் வந்து நம்ம எரிந்த ஊதுவத்தி குச்சியில் வந்து நடுவில் சொருகி அதுக்கப்புறம் வைக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து புளியிறப்போ அந்த கருவி இருக்குல்ல, அந்த கறிவை நல்லா கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு கோலமாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டு தரையில் வந்து நீங்கள் தட்டி தட்டி போட்டிங்கன்னா அந்த பார்டர் கோலத்துக்கு ரொம்ப சூப்பராக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மயிலிறகு, நம்ம அந்த பிகாக் ஃபெதர்லாம் வந்து காவடி டைமில் இல்லை அந்த மாதிரி வந்து ரோட்டில் விற்பாங்க இல்லையா, ஸோ நம்ம அது வாங்கிட்டு அதை வந்து வீட்டில் வந்து பொதுவாகவே பூஜை அறையில் இல்லை எந்த ஒரு அறையில் பல்லி அதிகமாக இருக்கிற அறையில் வச்சிங்க அப்படின்னா பல்லி தொல்லை இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மயிலிறகுக்கு வந்து அந்த கெட்டதை நீக்கிற ஒரு நெகட்டிவிட்டியை போக்குற ஒரு சக்தி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் விளக்கெண்ணெய் இல்லாமல் தானாகவே அணையவே கூடாது. ஸோ விளக்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக, அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமேலு பூ கொண்டோ இல்லை விளக்கு அணைக்கிறதுக்குன்னு சின்ன அந்த துளி இருக்கு இல்லையா, அந்த துளி கொண்டோ நீங்கள் வந்து பெண்கள் முக்கியமாக வந்து மலர் கொண்டு வந்து விளக்கு அணைக்கலாம். அப்புறம் வந்து மணமுள்ள பூக்கெலாம் வந்து பூஜை செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் அது மலர்களை வீணாக்காமல் காய வச்சு சீயக்காவோட சேர்த்திடலாம். மழை நாட்களில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை வந்து தீபம் ஏற்றுறப்போ தீப்பெட்டி பொதுவாகவே வந்து நமத்தி போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசி கொஞ்சம் எடுத்து அந்த தீப்பெட்டிக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நமக்காது. அதுக்கடுத்து என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறவு கதவில் வந்து நம்ம சின்ன சின்ன மணி வச்சு கட்டுறோம். பட் அது வந்து திறக்கிறப்போ மூடுறப்போ வந்து நிறையா சத்தம் வரும், சிலருக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாலுலஞ்சு அஞ்சு மணியை மட்டும் கட்டிட்டு மீதிய மணியை வந்து நம்ம கழட்டிட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. அதே சமயம் நம்ம திறக்கிறப்பையும் சாத்துறப்பையும் அந்த லைட்டான சத்தத்தை நமக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கும். ஊதுபத்தியை தண்ணீரில் நினச்சி பின் ஏற்றி வச்சிங்கன்னா ஊதுபத்தி நிறைய நேரம் எரிஞ்சு மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூருக்கு சென்றால் ஒரு கிண்ணத்தில் அரிசி துவரம்பருப்பு இன்னொரு கிண்ணத்தில் தண்ணியை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு செஞ்சால் தெய்வங்கள் வந்து பட்னி போடாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். காலையிலும் மாலையிலையும் கோதுளி லக்னம் எனப்படும் 5-6 மணிக்குள்ள பூஜை அறையில் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அப்போது தான் வீட்டு வாசலுக்கு வெளியேயும் விளக்கேற்றி வச்சா தேவதைகள் ஆசிக்கிட்டும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பூஜை அறை டிப்ஸும் இந்த பூஜை அறை வழிமுறைகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் மேலும் டிப்ஸ் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைபராக இல்லை புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் மறுபடியும் சந்தி